சிறுகுருவி டிஎன்பிசி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு வேளாண்மை 9th புக்கு, 9th 3rd டேர்மில் இருக்க அந்த தமிழ்நாடு வேளாண்மை அப்படிங்கிற டாபிக் தான். இது வந்து சிலபஸில் வந்து கவராது, இது வந்து கொஞ்சம் முக்கியமான பாடம். இதிலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே ரைஸ் ஆகிட்டே இருக்கும் டிஎன்பிசிலேருந்து. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு வேளாண்மை அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும். தமிழ்நாடு வேளாண்மை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விடுதலை அடைஞ்சதில் இருந்து அப்போலாம் வந்து நல்லா வேளாண்மை பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் காலநிலையை பார்க்கும்போது வந்து அந்த வேளாண்மை செய்யப்படக்கூடிய அந்த பரப்பளவும் குறைஞ்சதாக இருக்கும். அந்த வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய அந்த தொழிலாளர்கள் உழைப்பாளிகள் எல்லாரோட அந்த எண்ணிக்கை எல்லாமே வந்து குறைஞ்சதாக இருக்கும். இப்போ நம்ம அதை பற்றி வந்து என்னென்னு பார்க்கலாம். நம்ம உற்பத்தி திறன் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அதெல்லாமே வந்து இந்த லெசனில் வந்து கவர் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஸ்லைடு மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சு வந்து படிச்சுக்கோங்க சொல்கிற டேட்டா மட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2001 வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களோட எண்ணிக்கை, 2001 வந்து தொழிலாளர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 49.3% வந்து இருந்திருக்கும். 49.3% தான் தொழிலாளர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அதே 2011 வந்து பார்த்திங்கன்னா 42.1% அப்படி தான் இருக்காங்க. 2001 வந்து 49.3% இருந்திருக்காங்க. 2011 வந்து 42.1% மட்டும்தான் தொழிலாளர்கள் இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்காங்க. தொழிலாளர்களோட எண்ணிக்கை வந்து நாளாக நாளாக வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2011 நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களோட எண்ணிக்கை வந்து 3,29,00,000 தொழிலாளர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க. இந்த 3,29,00,000 தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா 96,00,000 தொழிலாளர்கள் வந்து விவசாய தொழிலில் வந்து ஈடுபடுறாங்க. 96,00,000 மட்டும்தான் விவசாய தொழிலில் ஈடுபடுறாங்க. ஆனால் மொத்த தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா 3,29,00,000 வந்து இருக்காங்க. அவ்வளோதான், இதை வந்து பார்த்துக்கோங்க மேலோட்டமாக. அடுத்து பார்த்திங்கன்னா வேளாண்மை. நம்ம 2011 வந்து வேளாண்மை பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து எவ்வளோ பேர் ஈடுபடுறாங்க, பெண்கள் வந்து எவ்வளோ பேர் ஈடுபடுறாங்கன்னு பாருங்கள். 2011 வந்து வேளாண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா 35.3% வந்து வேளாண்மையில் வந்து ஈடுபடுறாங்க. உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து 55% வந்து வேளாண்மையில் வந்து ஈடுபடுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களோட பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இந்த வேளாண்மை தொழில் வந்து ஈடுபடுறாங்க. 2015-16 அந்த டேட்டா பார்த்திங்கன்னா 2015-16 அதில் வந்து 2015-16 இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து சாகுபடி செய்கிற அந்த செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 79,38,000 தான் வந்து இருந்திருக்கு. அதாவது வந்து தமிழகத்தில் வந்து நிலத்தை வந்து சாகுபடி செய்கிறாங்கல்ல அவங்களோட எண்ணிக்கை வந்து 2015-2016 அந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 79,38,000 ஆக வந்து இருந்திருக்கும். இதே வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த 2015-16 முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 81,18,000 வந்து இருந்திருக்கும். ஆனால் தற்போது 79,38,000 தான் இருக்குது. இதுவும் கண்டிப்பாக வந்து 180,000 பேர் வந்து குறைஞ்சதாக இருந்திருக்காங்க. பார்த்துக்கோங்க இதை. அடுத்து சாகுபடி செய்யக்கூடிய அந்த பரப்பளவு, சாகுபடி செய்யப்படக்கூடிய அந்த பரப்பளவும் பார்த்திங்கன்னா 64.85 லட்சம் ஹெக்டேர்கள் அப்படிங்கிறதுல இருந்து 59.71 லட்சம் ஹெக்டேர்களாக வந்து குறைஞ்சி தான் போயிருக்கும். அப்போ முன்னாடி ஸ்டார்டிங்கில் 64.82 லட்சம் வந்து இருந்திருக்கும், இப்போ வந்து 59.71. இதெல்லாமே வந்து டேட்டா எல்லாமே கொஞ்சம் அப்படியே மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் முக்கியமாக இருக்கிறது மாதிரி நீங்களாவே வந்து மேலோடமாக இது பண்ணிக்கோங்க. நானே மேக்ஸிமம் அதில் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருக்கேன். இதை முடிஞ்சளவு வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும், ஈச் இயர் ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா 1,03,400 ஹெக்டேர் வந்து பார்த்திங்கன்னா சாகுபடி நிலத்தை வந்து நம்ம இழந்துகிட்டே வர்றோம். நம்ம தமிழ்நாடு வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து 1,03,400 ஹெக்டேரை வந்து நம்ம வந்து இழந்துக்கிட்டே வர்றோம். அது முக்கியமான டேட்டா. அடுத்து நம்ம தமிழ்நாடு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமானது. இந்த இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா. இது எல்லாமே தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், தமிழ்நாட்டில் வந்து குறு விவசாயிகள் மேக்ஸிமம் அதிகபட்சமாக வந்து குறு விவசாயிகள் தான் வந்து அதிகபட்சமாக இருக்காங்க. குறு விவசாயிகள்லாம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கும் வந்து குறைவாக வந்து விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து குறு விவசாயிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த குறு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 78% வந்து குறு விவசாயிகள் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 78% குறு விவசாயிகள் தான் இருக்காங்க. இவங்க 100%ல் வந்து பார்த்திங்கன்னா 78% வந்து குறு விவசாயிகள் இருக்காங்க. ஆனால் வந்து இவங்க சாகுபடி செய்யக்கூடிய அந்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, வெறும் 36% மட்டும் தான் இவங்க வந்து சாகுபடி வந்து பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து யார் அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க, குறு விவசாயிகள் தான் அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க. அந்த குறு விவசாயிகள்லாம் யார், ஒரு ஹெக்டருக்கு கீழே விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்க தான் குறு விவசாயிகள். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், சிறு விவசாயிகள் பார்க்குறோம். சிறு விவசாயிகள்லாம் யார்,
குறு விவசாயிகள்லாம் நம்ம 1 ஹெக்டேருக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்க குறு விவசாயம்னு சொன்னோம். சிறு விவசாயிகள்லாம் யார், 1 லிருந்து 2 ஹெக்டேரு பயிரிடுறாங்கள அவங்க தான் வந்து சிறு விவசாயிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிறு விவசாயிகள் வந்து மொத்தமாக 14% வந்து இருக்காங்க. இவங்க சாகுபடி செய்யக்கூடிய பரப்பளவு பார்த்திங்கன்னா 26% வந்து இவங்க வந்து சாகுபடி பண்ணுறாங்க, அவ்வளோதான். குறு விவசாயிகள்லாம் எவ்வளோ பேர், சிறு விவசாயிகள்லாம் எவ்வளோ பேர் பார்த்துங்க. குறு விவசாயிகள் வந்து 1 ஹெக்டேருக்கு கீழே வந்து இது பண்ணுறாங்க, 1 ஹெக்டேருக்கும் கீழே வந்து பயிர் செய்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து 78% பேர் வந்து குறு விவசாயிகள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து வெறும் 36, பாதிக்கு பாதி தான், வெறும் 36% மட்டும்தான் அவங்க வந்து சாகுபடி வந்து பண்ணுறாங்க. இதே வந்து சிறு விவசாயிகள் பார்த்திங்கன்னா வெறும் 14% தான் இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து 26% வந்து பரப்பளவில் சாகுபடி வந்து பண்ணுறாங்க. அடுத்து தமிழ்நாட்டோட விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் வந்து விவசாயிகளில் வந்து பொதுவாக வந்து பட்டியல் இனத்தவர்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து விவசாயம் பண்ணுறாங்கன்னா 10%ல் 1% வந்து பட்டியல் இனத்தவர்கள் வந்து விவசாயம் வந்து பண்ணுறாங்க. அவங்களே அந்த பட்டியல் இனத்தவர்களையும் வந்து 96% வந்து சிறு குறு விவசாயிகளாக வந்து இருக்காங்க. இது முக்கியமான டேட்டா, அந்த டேட்டா. அடுத்து குறு விவசாயிகள் பாருங்கள், குறு விவசாயிகள் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா குறு விவசாயிகள் எண்ணிக்கை வந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. தமிழ்நாட்டில் குறு விவசாயிகளோட எண்ணிக்கை வந்து எப்படி இருக்குது, இறங்கு முகமாக இருக்குது, அதாவது குறு விவசாயிகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்கன்னு அர்த்தம். அடுத்து தமிழ்நாட்டில் வந்து மொத்த புவியியல் பரப்பளவு வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1,30,33 ஹெக்டேர் பரப்பளவு தான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அந்த மொத்த புவியியல் பரப்பளவு சொன்னாங்கன்னா 1,30,33 ஹெக்டேர், அதாவது 33,000 ஹெக்டேர், சாரி 1,30,33,000 ஹெக்டேர், 33,000 இது 33,000 ஹெக்டேர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புவியியலோட பரப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/3 பகுதி மட்டும்தான் வந்து விவசாயம் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரப்பில் வந்து 1/3 பங்கு மட்டும்தான் நம்ம வந்து விவசாயம் வந்து பண்ணுறோம். அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் டேட்டா சொன்னாங்கன்னா 45,44,000, இது பின்னாடி இந்த டேட்டா வரும் நான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், வேளாண் அல்லாத பயன்பாடு, நம்ம அந்த பரப்பளவுள்ள புவியியல் பரப்பளவுள்ள தமிழ்நாட்டில் வேளாண்மை அல்லாத பயன்பாட்டுக்காக 17%, வேளாண்மை அல்லாத பயன்பாட்டுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா 17% வந்து நிலவத்தை வந்து நம்ம இது பண்ணுறோம். இதில் இதே அளவு நிலத்தை தான் வந்து காடுகளுக்காகவும் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். 17% நிலங்கள் வந்து காடுகளாக தான் இருக்குது. அதை சொன்னோம்னா 2,125 ஹெக்டேர் தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காடுகளாக வந்து இருக்குது. அந்த காடுகளும் 17%, வேளாண்மை அல்லாத பயன்பாட்டுக்கும் 17%. இந்த 45,44,000 தான் வந்து நம்ம கூட அந்த தமிழ்நாட்டில் வந்து சாகுபடி செய்யக்கூடிய அந்த பரப்பளவு, அது முக்கியமானது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து பயன்படுத்த முடியாத நிலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து 4% தான் நம்ம பயன்படுத்த முடியாத நிலத்தில் வந்து அது வருது. அடுத்து தரிசு நிலம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், தரிசு நிலம் வந்து 1/10 பங்கு வந்து தரிசு நிலமாக தான் இருக்குது. மற்ற தரிசு, அதாவது இதர தரிசுகள்னு சொல்லிட்டு 13% நிலங்கள் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 4% நிலங்கள் வந்து தரிசாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி மேய்ச்சலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலங்கள், மரங்கள் வந்து வளர்க்குறதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய நிலங்கள், இதெல்லாமே சேர்த்து வந்து 5%க்கு கொஞ்சம் கூட வந்து நம்ம வந்து நிலங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்த டேட்டா பாருங்கள், இது கொஞ்சம் முக்கியமான டேட்டா. இந்த டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து 1 ஹெக்டேர் நிலத்தில் வந்து ஓராண்டில் 1 ஹெக்டேர் இதுதான், 1 ஹெக்டேர் நிலத்தில் 1 வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 வருடத்தில் வந்து நிலம் வந்து 1 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து ஓராண்டில் 1 முறை மட்டும் பயிரிடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கலேன், அப்போ நிகராக பயிரிடப்பட்டது வந்து 1 ஹெக்டேரு, மொத்தமாக பயிரிடப்பட்டதும் 1 ஹெக்டேர் தான் வரும். அதே மாதிரி 2 ஹெக்டேர் நிலத்தில் வந்து 1 வருஷத்தில் நிகராக பயிரிடப்பட்ட பரப்பளவு 1 தான், மொத்தமாக பயிரிடப்பட்ட பரப்பளவு 2. இது கொஞ்சம் அந்த டேட்டா மட்டும் புக்கில் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. இந்த இது வந்து கண்டிப்பாக எப்போயாவது நம்ம டெஸ்ட்டுக்கு வர கேட்குறேன்னா கேட்பாங்க. அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹெக்டேர் நிலம் ஓராண்டில் 1 முறை பயிரிடப்பட்டால் நிகராக பயிரிடப்பட்டது 1 ஹெக்டேர், மொத்தமாக பயிரிடப்பட்டது 1 ஹெக்டேர். இந்த டேட்டா முடிஞ்சு போயிடும். அடுத்து பாருங்கள், கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிலம் வந்து பார்த்திங்கன்னா 2 முறை பயிரிடப்பட்டால் நிகராக பயிரிடப்பட்ட பரப்பளவு 1 ஹெக்டேர், மொத்தமாக பயிரிடப்பட்ட பரப்பளவு 2 ஹெக்டேர். இந்த டேட்டா சொல்கிறாங்க, இது கொஞ்சம் முக்கியமானதை பார்த்துக்கோங்க.
அடுத்து 2012 2013 ஆண்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயிரிடப்பட்ட பரப்பளவு இதெல்லாம் சொல்லணும் முன்னாடி அந்த 45,44,000 இது கொஞ்சம் முக்கியமான டேட்டா. இது வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. 2012 2013 இந்த வருடத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்ட பரப்பளவு 45,44,000 ஹெக்டேர்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா பயிரிடப்பட்ட இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்ட பரப்பளவு, ஆனால் பயிரிடப்பட்ட மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 51,40,000 ஹெக்டேரை வந்து இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உணவு பயிர் வந்து நம்ம 72% வந்து உணவு பயிர் மட்டும்தான் நம்ம இதில் வந்து பயிரிட்டிருப்போம். இது கொஞ்சம் முக்கியமானது. உணவு பயிர் மட்டும் 72% வந்து நம்ம வந்து பயிரிட்டிருப்போம் இந்த 2012 2013 டேட்டாவில். அடுத்து தமிழ்நாட்டில் வந்து வத்தாத நதிகள் வந்து கிடையாது. இது வந்து நம்ம இது கொஞ்சம் ஒரு இந்த லெசன் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து வத்தாத நதிகளே வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து எக்ஸ்பெக்டட் ஒரு நதி வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் வற்றாத நதி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம வந்து தாமிரபரணி வந்து சொல்லலாம். இந்த தாமிரபரணி தான் வந்து சிவப்பாறு, தமிழ்நாட்டில் வந்து சிவப்பாறு என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு வந்து தாமிரபரணி ஆறு தான். இது பார்த்துக்கோங்க. இது வந்து ஆனால் இந்த புக்கில் வந்து தமிழ்நாட்டில் வற்றாத நதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வரக்கூடிய லெசனில் வந்து நான் வேறு ஏதாவது ஜியாகிரஃபியில் பார்த்து சொல்கிறேன், தாமிரபரணி இந்த டேட்டா இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம நீர் தேவையை வந்து பூர்த்தி செய்கிறது நீர்த்தேவை, தமிழ்நாடு வந்து நீர்த்தேவையை பூர்த்தி செய்வதற்கு காரணமான இரண்டு பருவமழை வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒன்று வடகிழக்கு இன்னொன்று வந்து தென்மேற்கு பருவமழை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எக்ஸ்பெக்டடு, தமிழ்நாட்டில் மட்டும் பெரு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பருவமழை எதுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தான் வந்து தமிழகத்தில் வந்து பெரும் நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது வடகிழக்கு பருவமழை தான். பயிர் செய்யப்படும் பரப்பளவில் இது வந்து அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. பயிர் செய்யப்படக்கூடிய பரப்பளவில் பாசன வசதி பெற்ற பரப்பளவு வந்து 57%. பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற பரப்பளவு 57%. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் நம்ம அந்த பாசனத்துக்கு வந்து என்னென்னலாம் யூஸ் ஆகும் பாருங்கள். வாய்க்கால் மூலியமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம வாய்க்கால் மூலியமாக என்ன பண்ணுறோம், வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா 2239 வாய்க்கால்கள் வந்து இருக்குது. சும்மா ஏறத்தால சும்மா சொல்லியிருக்கான் எக்ஸ்பெக்டடாக தமிழ்நாட்டில் வந்து வாய்க்கால் வந்து 2239 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 9,750 கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து பாய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏரிகள், அதாவது சிறு ஏரிகள் வந்து பார்த்திங்கன்னா 7,985 இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். பெரிய ஏரிகள் வந்து 33,142 ஏரிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திறந்தவெளி கிணறுகள், திறந்தவெளி கிணறுகள் வந்து பார்த்திங்கன்னா 1,500,000 திறந்தவெளி கிணறுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஆழ்துளை கிணறுகள் வந்து பார்த்திங்கன்னா 354,000 ஆழ்துளை கிணறுகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா எல்லாமே பொறுத்துகள் வந்து கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது, இது பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு தான் ஆகணும். அடுத்து பாசன வசதி, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அந்த என்னென்னலாம் பாசனத்தை பயன்படுத்தி பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஏரிகள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா 3.68 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் வந்து பாசன வசதியை பெறுகிறது. வாய்க்கால்கள் மூலியமாக 6.68 லட்சம் வந்து பாசன வசதியை பெறுகிறது. ஆழ்துளை கிணறுகள் மூலியமாக 4.93 லட்சம் பாசன வசதியை வந்து பெறுகிறோம். திறந்தவெளி கிணறுகள் மூலியமாக 11.91 லட்சம் வந்து பாசன வசதி வந்து நம்ம தமிழ்நாடு வந்து பெறுகிறது. இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கூற்றுக்காரன் சாரி பொறுத்துகள் வந்து இது வைக்க எதுவும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து நிலத்தடி நீரை வந்து பார்க்குறோம். நிலத்தடி நீர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மிக முக்கியமானது. நம்ம வந்து விவசாயத்துக்கும் நிலத்தடி நீரை தான் நம்பியிருக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம நிலத்தடி நீர் குடிக்கிறதுக்கும் குடிநீர் ஆதாரமாக நிலத்தடி நீரை தான் வந்து நம்ம நம்பிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் விவசாயத்திற்கு வந்து நம்ம நிலத்தடி நீரை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம். ஒரு விவசாயத்துக்கு நம்ம நிலத்தடி நீர் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா இது ரெண்டே அது வந்து ஈக்குவல் பண்ணிடும். ஆனால் மழையோட அளவு வந்து குறைஞ்சிருக்கு, நிலத்தடி நீரை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து நிலத்தடி நீர் வந்து இல்லாமலே போயிடும். இல்லைனா அந்த நீர் அந்த நிலத்தடி நீரோட தரம் வந்து குன்றி உப்பு நீராக வந்து மாறிடும். அதனால் வந்து நிலத்தடி நீரை வந்து ஒரு ஒன்றியங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம மத்திய நிலத்தடி நீர் வாரியம் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நீரளவை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியங்கள் அதாவது பிளாக்ஸாக வந்து இதை வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 139 பிளாக்கு மொத்தம் வந்து 139 பிளாக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதிகமாக வந்து நிலத்தடி நீரை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த 139 பிளாக் வந்து அதிகமாக நிலத்தடி நீரை பயன்படுத்துகிறாங்க. இவங்க வந்து ரொம்ப டேஞ்சர் சுச்சுவேஷன் வந்து இருக்காங்க, ரொம்ப டேஞ்சர் கண்டிஷனில் வந்து 139 ஒன்றியங்கள் வந்து இருக்குது. அடுத்து 100 பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் மிகையாக பயன்படுத்தக்கூடிய சூழலில் வந்து இருக்குது. இதுக்கடுத்து இந்த 139க்கு அப்புறம் இந்த 100 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து 11 ஒன்றியங்களை பார்த்திங்கன்னா வந்து நீரின் தரம் வந்து குன்றியது. 11 ஒன்றியங்களில் நீரின் தரம் வந்து எப்படி இருக்குது, குன்றியிருச்சு. அதாவது சால்ட் வாட்டர் வந்து கலந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. 136 ஒன்றியங்கள் மட்டும்தான் என்னென்னா நல்லா குட் ஸ்டேஜ், நல்லா வெல் கண்டிஷனில் வந்து இருக்குது. இது மட்டும்தான் வந்து நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சாலுமே மழை அதிகமாக பெய்யுது, மறுபடியும் நிலத்தடி நீர் வந்து புதுப்பிக்கப்படுகிறது. அதனால் இந்த இதுவும் கண்டிப்பாக முக்கியமான
ஒரு டேட்டா. இதையும் படிச்சுக்கோங்க, இதெல்லாம் பொறுத்துக்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாசனமும் பயிர் வகையும் வந்து பார்க்குறோம். பாசனம் வந்து பார்த்திங்கன்னா உணவு, அதாவது நம்ம வந்து பயிர் வந்து எப்படி பிரிக்கிறோம், உணவு பயிர்னு பிரிக்கிறோம், வந்து உணவு அல்லாத பயிர் அப்படின்னு ரெண்டாக வந்து பிரிக்கிறோம். இதில் வந்து 2014 2015 டேட்டா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உணவு பயிர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 59% உணவு பயிர் வந்து பயிரிட்டிருக்கோம், 50% பயிர் வந்து உணவு அல்லாத பயிர் வந்து நம்ம வந்து பயிரிட்டிருக்கோம். அடுத்து காவிரி, இது ஒரு முக்கியமான டேட்டா, நம்ம தெரிஞ்சுக்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. காவிரி இப்போ காவிரி பிரச்சனை தான் போயிட்டுருக்கு, ஏதோ மேகதாது அணை வந்து கட்டணம் குறுக்க வந்து காவிரி குறுக்கே மேகதாது அணை வந்து கர்நாடகா வந்து கட்டணுன்ற ஒரு முனைப்பில் வந்திருக்காங்க. அதனால் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம தென்னிந்தியாவில் வந்து தேர்டு பிக்கஸ்ட் ரிவர், மூணாவது மிகப்பெரிய ஆறு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி. ஃபஸ்ட்டு வந்து என்ன உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து என்ன கோதாவரி தான் தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து கிருஷ்ணா வந்துருக்கும். தேர்டு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம தமிழகத்தில் பாயக்கூடிய அந்த காவிரி, இது மூணு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காவிரி, இந்த காவிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டேட்டாக இருக்கும், 700 கிலோமீட்டர் சொல்லுவாங்க, இதெல்லாம் புக் டேட்டா வந்து ரெண்டு மூணு புக்கில் ரெண்டு மூணு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து 765 கிலோமீட்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாயுது, அது முக்கியமானது. இது நம்ம காவிரியின் குறுக்கே இருக்கக்கூடிய அணைக்கட்டு பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம் இருக்கும், ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய மேட்டூர் அந்த அணை 1834 வந்து கட்டியிருப்பாங்க. அடுத்து நம்ம கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை, இது ரெண்டும் வந்து நம்ம காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து இருக்குது. அடுத்து மறைநீர், மறைநீர் அப்படிங்கிற பதம் இது முக்கியமானது. மறைநீர் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து உருவாக்குனது யார் பார்த்தீங்கன்னா டோனி ஆலன் அப்படிங்கிறவர் தான் மறைநீர் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து 1990 தான் இந்த மறைநீர் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து உருவாக்குனதாக சொல்லியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா மறைநீர் அப்படின்னா என்னென்னா, இது நான் சொல்கிறேன் பின்னாடி ஒரு இதில் டேபிள் இருக்கு நான் காட்டுறேன். ஒரு மெட்ரிக் டன் கோதுமை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1340 கியூபிக் மீட்டர் வந்து நீர் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஒரு மெட்ரிக் டன் கோதுமை வந்து உற்பத்தி, அதாவது ஒரு மெட்ரிக் டன்னு ஒரு டன்னு எல்லாமே வந்து 1000 கிலோ தான். அப்போ 1000 கிலோ கோதுமை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து 1340 கியூபிக் மீட்டர் வந்து நீரை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நம்ம மறைநீரை வந்து பயன்படுத்துகிறோம்ல, மறைநீரை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நாடுகளில் உலகளவில் பார்க்கும்போது நம்ம வந்து 5வது இடத்துல இருக்கோம். இது வந்து மிகவும் வந்து எச்சரிக்கக்கூடிய அளவு. இதை பாருங்கள், இதுதான் அந்த மறைநீர், நான் சொன்ன அந்த மறைநீர் அப்படிங்கிற டேபிள் இதுதான். இதில் மறைநீர், மறைநீர் என்ன பதம் வந்து பார்த்திங்கன்னா 1990 வந்து யார் வந்து உருவாக்கியிருப்பா, டோனி ஆலன் அப்படிங்கிறவர் தான் வந்து மறைநீர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து உருவாக்கியிருப்பார், டோனி ஆலன். இது வந்து பார்த்திங்கன்னா மறைநீர்னால் என்ன அப்படின்னா விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் தான் மறைநீர். நம்ம விவசாயத்துக்கும் பயன்படுத்துவோம், தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய அந்த பொருள்களுக்கு வந்து ஒரு நீர் வந்து பயன்படுத்துவோம், இது ரெண்டும் தான் மறைநீர். இதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணி தான் வந்து மறைநீர் அப்படிங்கிறாங்க, முக்கியமானது. அடுத்து பாருங்கள் மறைநீர், மறைநீர் என்பது உணவு அல்லது மற்ற உற்பத்தி பொருள் ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு வணிகம் செய்யப்படும் போது அவற்றோடு மறைமுகமாக அவற்றிற்காக செலவிடப்படும் நீர். இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் சாரி இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், இந்தியாவில் வந்து ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்ணுறோம், அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நீர் வந்து தேவைப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த உற்பத்தி பண்ண பொருளை மட்டும் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணி வேறு நாட்டுக்கு அனுப்பிச்சுட்றோம். அப்போ அதோடு நம்ம நீர் பயன்படுத்தியிருக்கோமா, நீர் சேர்ந்து தான் போதும், நம்ம இதற்காக பயன்படுத்த அந்த பொருள் உருவாகிறது தேவைப்பட்ட அந்த நீரும் நம்ம ஏற்றுமதி பண்ணுற மாதிரி தான் கணக்கு, அதுதான் மறை நீர் அப்படிங்கிறாங்க. உதாரணமாக ஒரு மெட்ரிக் டன் கோதுமை வந்து உற்பத்தி செய்வதற்கு உலக அளவிலான சராசரியாக 1340 கியூபிக் மீட்டர் நீர் வந்து தேவைப்படுகிறது. அப்படின்னா ஒரு மெட்ரிக் டன் கோதுமை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் போது அதை விளைவிக்க பயன்படுத்தப்பட்ட அந்த 1340 கியூபிக் மீட்டர் நீரும் அதனோட தான் போகுது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் உலக அளவில் வந்து இந்தியா வந்து மிக அதிகமான நன்னீர் உலகளவில் நம்ம இந்தியா மிக அதிகமான நன்னீர் பயன்பாட்டாளராக உள்ளது, இது மிகவும் எச்சரிக்கப்படக்கூடிய அளவு. இதில் தான் நான் சொன்ன மாதிரி அந்த உலக அளவில் வந்து நம்ம வந்து மறைநீர் அந்த ஏற்றுமதியாளராக 5வது இடத்துல வந்து நம்ம இருக்கோம், இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது கீழே ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. இது என்றைக்காவது யாராவது கொஞ்சம் வில்லங்கம கொஸ்டின் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க, அதை ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து தமிழகத்தில் வந்து விளையும் பயிரை பாருங்கள், தமிழகத்தில் வந்து பயிரிடப்பட்ட நிலத்தின் மொத்த பரப்பளவில் 2014-15 ஆண்டில் வந்து 59,94,000 ஹெக்டேர்களாக இருந்துச்சான். அதாவது 2014-15 இந்த வருடத்தில் தமிழகத்தில் வந்து பயிரிடப்பட்ட அந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு 59,94,000 ஹெக்டேரு. இதில் 76 விழுக்காடு பரப்பளவில் உணவு அல்லாத பயிர் வந்து பயிரிட்டிருக்கோம். இதை வந்து 76% வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 76% வந்து உணவு அல்லாத பயிர் வந்து பயிரிட்டிருக்காங்க.
அடுத்து நெல் சாகுபடி தான் பெரிய அளவில் 30% வந்து மேற்கொள்ளப்படுகிறது. நெல் சாகுபடி தான் முக்கியமானது. 30% வந்து நெல் சாகுபடி மட்டும்தான் நம்ம வந்து பண்ணுறோம். அடுத்து முக்கியமான டேட்டா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய டேட்டா வந்து இதுதான். நம்ம வந்து பாசன பரப்பளவு, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், கிணறு மூலயமா வந்து நம்ம வந்து 62% வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாசன வசதி வந்து பெற்றுட்ருக்கோம். வாய்க்கால் மூலயமா வந்து 24% வந்து பாசன விழுக்காடு வந்து பெறுறோம். ஏரிகள் மூலயமாக வெறும் 14 தான். அப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம என்ன சொல்லணும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான், இந்தியாவில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வாய்க்கால் மூலயமாக தான் வந்து அதிகமாக பாசன வசதி வந்து பெறுறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம கிணறு மூலயமா மட்டும்தான் நம்ம அதிகமான வந்து பாசன வசதியை வந்து பெற்றுட்ருக்கோம். இது கொஞ்சம் முக்கியமான டேட்டா, இது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் வாய்க்கால் மூலயமாக வெறும் வந்து 24 தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து உணவு பயிர் வந்து 12 விழுக்காடு பரப்பளவு வந்து பயிரிடுற மாதிரி போட்டிருக்காங்க. சிறு தானிய அந்த சாகுபடி வந்து குறைஞ்ச அளவில் தான் வந்து நடைபெறுது. இது நமக்கு தேவையில்லை. அடுத்து பாருங்கள், இது இந்த டேட்டெல்லாம் சும்மா மேலோடமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போயாவது பொருத்தல் வந்து கேட்பாங்க. சோளம் வந்து 7 விழுக்காடாம், கேழ்வரகு வந்து 1.7 விழுக்காடாம், சிறு தானியங்கள் வந்து 6 விழுக்காடு, இதெல்லாம் வந்து 2014 பதினஞ்சு டேட்டெல்லாம் சொல்கிறாங்க. இது அந்தளவு வந்து ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, மேலோடமாக படிச்சுக்கோங்க. நல்லா அந்த லெசனை ஓரளவு சொன்ன அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு இதெல்லாமே இந்த மாதிரி ஒரு உள்ளே இருக்கதை மக பண்ணுங்கள். மனக்கு மக பண்ணால் நிற்காது, சும்மா மேலோடமாக வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அதாவது அந்த பயிரிடப்படும் பரப்பளவில் வந்து பாசன வசதி பெற்ற பரப்பளவு 57%, அது மாதிரி டேட்டா வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2014-15 டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் மிக கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்ட உணவு தானியங்களோட அளவு 1,27,35,000 டன் இப்படி சொல்கிறாங்க. இந்த 1,27,35,000 டன்னில் வந்து நெல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 80,00,000 டன் வந்து நம்ம வந்து விலையை வந்து போட்டிருக்கோம். அடுத்து வந்து மொத்த உணவு தானிய உற்பத்தியில் வந்து நெல்லின் பங்கு வந்து 62 விழுக்காடு, இதில் 20 விழுக்காடு வந்து மக்காச்சோளம், 7 விழுக்காடு வந்து சோளம், 3 விழுக்காடு வந்து கேழ்வரகு. அதே மாதிரி வந்து 3 விழுக்காடு வந்து என்ன பார்த்திங்கன்னா உளுந்து, உளுந்து வந்து எவ்வளவு 3 விழுக்காடு. அப்படி ஒவ்வொன்றா தனித்தனியாக படித்தோம், உளுந்து 3, சோளம் வந்து 7, கேழ்வரகு வந்து 3, நெல் வந்து 62 விழுக்காடு அப்படின்னு சொல்லி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பயிரிடப்படக்கூடிய நிலத்தோட அளவு வந்து மாறுவது போல உற்பத்தி திறனோட அளவும் வந்து வேறுபடும். ஆமாம், பயிரிடப்பட நிலத்தின் அளவு வந்து மாறுது அப்படின்னா நம்ம குறைஞ்ச நிலத்தில் இது பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்சது தான் வரும், அதிகமாக இது பண்ணால் அதிகமாக இது பண்ணும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மழை பெய்யக்கூடிய அந்த பருவமழை முக்கியமான ஒரு காரணம். இல்லைனா வந்து பருவமழை போச்சிருச்சு அப்படின்னா விவசாயமும் வந்து நமக்கு வந்து பொய்த்து விடும். அடுத்து பாருங்கள், நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் இதை பற்றி சொல்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரிஃப்ட் இரிகேஷன், இன்னொன்று வந்து ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன், இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. சுற்றுநீர் பாசனம் அதெல்லாம் சொல்லுவாங்களா அதுதான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் நம்ம வந்து ஒழுங்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதெல்லாமே இப்போ விவசாயத்துக்கு வந்து நல்லா வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து அதிக மகசூல் வந்து கிடைக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சீரான கால இடைவெளியில் தான் நமக்கு தேவையான போது நம்ம நீரை வந்து பாய்ச்சி விடுறோம் அப்படின்போது நமக்கு வந்து நீரோட அந்த பயன்பாட்டு என்ன சொல்கிறது நம்ம நீரும் வந்து குறைஞ்ச அளவில் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், ஆனால் நமக்கோட அந்த மகசூல் வந்து அதிக அளவில் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து பணியாட்களோட செலவு வந்து கணிசமாக குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. கலையோட வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. நல்லா வந்து உரமிடுவதால் வந்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு தரமான விளைபொருளும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணீர் பற்றாக்குறை மாநிலமாக வந்து இருக்குது. அதனால் வந்து நுண்ணீர் பாசன திட்டத்தை வந்து நம்ம அதிக அளவில் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா விவசாய பயிரில் தீவிரமாக செயல்படுத்துவதில் அரசு வந்து கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்துங்க, இது வந்து சொட்டுநீர் பாசனம், ஸ்ப்ரிங்க்ளர், ட்ரிஃப்ட் இரிகேஷன்ஸ், அது மூணுலாம் ரெண்டு மூணு சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த இங்கிட்டலாம் நிறைய டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்களேன், இதெல்லாம் வந்து எவ்வளோ டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கிட்டலாம் இப்படி டேட்டாவாக இருக்கும், இதெல்லாம் ஃபுல்லாலாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ படிங்க. இந்த ஒரு டேட்டா மட்டும் முக்கியமானது நினைக்கிறேன், இந்த ஒரு டேட்டா மட்டும் முக்கியமானது, இது ஒன்று மட்டும் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், உற்பத்தி திறன் வந்து பார்க்குறோம். தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு பயிர் செய்யப்படும் நெல்லின் உற்பத்தி திறன் வந்து 2014-15 இந்த டேட்டாவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெக்டேருக்கு வந்து 4,429, இந்த 4,429 தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதனால் ரெண்டு ஒன்றுதையும் போட்டு கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, ரெண்டையும் போட்டு மனப்பாடம் தேவையில்லை. அதாவது கிலோ 4,429 கிலோமீட்டர் அளவில் இருந்தது. இந்த திறன் வந்து 2010-11 ஆண்டில் வந்து 3,039 கிலோ வந்து இருந்திருக்கோம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா 2010-11, 2014-15 இந்த ரெண்டு டேட்டாவும் சொல்கிறாங்க.
2010-11 வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3039 கிலோ இருந்திருக்குமா உற்பத்தி திறனை. இப்போ வந்து 2014-15 வந்து 4429 கிலோ வந்திருக்குமா. அவ்வளோ ரெண்டு டிஃப்ரென்ஸ் சொல்லணும், அப்படி எழுதி வச்சு படிச்சுக்கோங்க தனித்தனியாக. அடுத்து நெல்லுக்கு அடுத்தபடியாக நம்ம, இது முக்கியமான கொஸ்டின், நெல்லுக்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன அதிகமாக விளைவிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வந்து நம்ம நெல்லுக்கு அடுத்தபடியாக விளைவிக்கிறோம். இது ஹெக்டேருக்கு 8824 கிலோ வந்து விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து சோளம் வந்து பார்த்திங்கன்னா ஹெக்டேருக்கு வந்து 2039 கிலோவும், கம்பு வந்து 3077 கிலோவும், கேழ்வரகு வந்து பார்த்திங்கன்னா 3348 கிலோவும் வந்து விளைஞ்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பொறுத்தவரை கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது. பருப்பு வகையில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து பயிரிடப்பட்டதில் அந்த உளுந்து வந்து 645 கிலோ வந்து விளைஞ்சிருக்கான் உளுந்து மட்டும். கரும்பு 107 டன் வந்து விளைஞ்சிருக்கு. மணிலா ஒரு ஹெக்டேரில் வந்து 2753 கிலோ. இது மாதிரி டேட்டா கொஞ்சம் முக்கியமான டேட்டா, இது மாதிரி இதை படிச்சு வச்சுக்கோங்க. அங்கிட்டு இருக்க குழப்பிட்டு இருக்கலாம், படிச்சுட்டு இருக்க தேவையில்லை. இதெல்லாம் சும்மா மேலோடமாக தெரிஞ்சுக்கும். இது 1966 கேட்டிருக்காங்களா, அப்போ இது கொஞ்சம் ரொம்ப பேக் ரிவர்ஸில் போகிறாங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு டேட்டா பார்த்துக்கோங்க. 1965-66 முதல் வரி மட்டும், 1965-66 ஆண்டுகளில் 1409 கிலோவாக இருந்திருக்கும். இது என்னது, இதெல்லாமே இந்த உற்பத்தி திறனை சொல்கிறாங்க. அதாவது நெல்லின் உற்பத்தி திறனை சொல்கிறாங்க. நெல்லின் உற்பத்தி திறன் வந்து 1965-66 ஆண்டுகளில் வந்து 1459 கிலோவாக இருந்திருக்குமா. அதை வந்து நம்ம இப்போ 2014-15 நம்ம பார்த்தோமே 4429 கிலோ வந்து இருந்திருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து கோதுமையை பார்ப்போமா. அதுக்கடுத்து வந்து சாரி உணவு தானிய உற்பத்தி திறன் சொல்கிறாங்க. உணவு தானிய உற்பத்தி திறன் அதே மாதிரி 1965-66 ஆண்டில் வந்து 2014-15 இந்த இடப்படை கேப்பை நம்ம பார்த்தது தான், இது வந்து 3.5 மடங்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி மொத்த உணவு இதெல்லாம் அதில் சும்மா மேலோடம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில் கடைசி டேட்டா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி திறன், உணவு உற்பத்தி, இந்த ரெண்டுமே என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகரிச்சிருக்கு. நம்ம அப்போ உற்பத்தி திறன் நம்ம தமிழகத்தில் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரப்பளவு, சாகுபடி செய்யப்படக்கூடிய அந்த பரப்பளவு வந்து குறைஞ்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தானிய உற்பத்தி செய்யப்படும் பரப்பளவு வந்து குறைஞ்சிருக்கு. இது ரெண்டும் வந்து கூற்று காரணத்தில் வந்து கேட்கலாம். இது கொஞ்சம் முக்கியமானது, இது வந்து கண்டிப்பாக கூட்டுக்காணில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பரப்பளவு, அதாவது பரப்பளவு குறைஞ்சிருக்கு, உற்பத்தி திறன் எல்லாமே வந்து கூடியிருக்கு. அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து சிலபஸில், இந்த வீடியோ நல்லா படிச்சுக்கோங்க. சிலபஸில் வந்து இந்த பாடம் வந்து கண்டிப்பாக இருக்குது. மேலோட்டமாக வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த பாடத்தை மேலோட்டமாக திருப்பி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திருப்பி படிக்க தேவையே கிடையாது. அதனால் வந்து ஒழுங்காக வந்து படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி அல்ல போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸும் ஈஸியாக வந்து உங்களை வந்து ரிசீவ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.